சாமி, பிறந்த குழந்தைகளுக்கு ராசி நட்சத்திரம் பார்த்து பேர் வைக்கலாமா? அப்படி வச்சா தான் நல்லதா? ராசி நட்சத்திரம், அதாவது வந்து வானியல் சாஸ்திரத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த மனிதனுக்கு அதுதான் சரி. ரெண்டாவது, அங்கே ஜாதிய பண்புகளையும் கூட கட்டி காத்திருந்தாங்க. நீங்கள் பேரை வந்து ஜாதி வாரியாக தான் வச்சுருக்கப்படும், எல்லாருக்கும் எல்லா பேரும் வைக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் தாழ்த்தப்பட்ட மனிதராக அல்லது பட்டியல மக்களாக இருந்தார்னா அவருக்கு வந்து நட்சத்திரனோ இல்லை நிலான்னோ சந்திரனோ வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வானத்தில் இருக்கிற பேர். அவருக்கு பேர்லாம் மண்ணாங்கட்டி, கருப்பன், இருட்டு, அமாவாசை, இப்படி தான் பேர் வைப்பாங்க. ஸோ ஒருத்தருடைய பேர் கேட்டாவே அவன் எந்த வர்ணத்தை சேர்ந்தவன், எந்த ஜாதியும் கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக அந்த மாதிரிலாம் சூழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவும் நட்சத்திரத்தை பேரை வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னா இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாருமே வச்சுக்கலாமானா இப்போ தான் எல்லாம் போயிச்சு. எல்லோரும் யார் வேணால் ஜாதி நட்சத்திரத்துக்கு வந்தால் நட்சத்திரங்களுக்கு நாலு சத்தம் வருது, அந்தந்த வர்றதெல்லாம் ஒரு அம்பக்கான விஷயந்தான். நட்சத்திரங்களுக்கு இல்லை, ஆனால் ஜாதகம் பார்த்துக்கிறதுக்கு அந்த பேரை சொன்னவே அவர் எந்த நட்சத்திரத்தை போனாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யப்பட்டது. அந்தளவுக்கு நட்சத்திரத்து மேலே அல்லது ராசிகள் மேலே அல்லது ஜாதகத்து மேலே அக்கறையோடவும் பொறுப்போடவும் தெளிந்த ஞானத்தோடவும் அன்றைக்கி வாழ்ந்த மனிதர்களுக்கு அது பொருந்தும். இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. உங்களுக்கு எந்த பேர் அழகாக இருக்குதோ அதை வச்சுக்கலாம். என்னை கேட்டால் வித்தியாசமாக பேர் வைக்கணும், மீனிங் இல்லாமல். கக்கன் அப்படின்னு ஒரு பேர் வச்சா அதுக்கு மீனிங் கிடையாது. நங்கன் ஒரு பேர் வச்சா மீனிங் கிடையாது. கச்சன் ஒரு பேர் வச்சா மீனிங் கிடையாது. கஞ்சன் ஒரு பேர் வச்சா மீனிங் கிடையாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் மீனிங் இல்லாத பேரை வச்சு மீனிங் ஆகலாம். என்ன பிரச்சனைனு கேட்டால் புதுசு புதுசாக வார்த்தைகளை கொண்டு வர முடியாமல் நம்மளே தவிச்சுன்னு வச்சுருக்கிறோம். மாடு நந்தி ரெண்டும் ஒன்றும் இல்லை. மாடு தான் நந்தி, நந்தி தான் மாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நந்தினா வேற நல்ல தீ, அது மாடுக்கு பொருந்தாது. மாடை ஏன் அங்கே நந்தியாக வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அது அசப்படுது, அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ நட்சத்திரங்களை கொண்டு தான் நீங்கள் பேர் வைக்கணுன்னாக்கா நீங்கள் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு விரிந்த உலகமாக இருக்காது, நிறைய பேர் ஆப்ஷனில் இருக்காது. இது குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் தேடணும். ஆனால் நீங்கள் அதை அந்த சுதந்திரமாக நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா பேருங்க உங்கள் விருப்பமாக நிறைய வச்சுக்கலாம். மதம் சாராத, ஜாதி சாராத பேருங்கள்லாம் வைக்க முடியும், வைக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு திறமை இருக்குது. இல்லை எல்லாம் மதி சேர்ந்து வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ என் பிள்ளை பேர் பார்த்தீங்கன்னா ஆதித்ய விஷ்ணு தாஸ், சைவம் வைணவம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஐரோப்பிய மதத்தையும் சேர்த்து வச்சுக்கிறேன் நான். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணி வச்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம். பத்ம பிரிய தர்ஷினி அது மாதிரி வச்சுக்கிறேன் நான் பேர். ஐடியாலஜி அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். மீனிங்லெஸ்லையும் பேர் வைக்கலாம். மீனிங்கும் வச்சு வச்சுக்கலாம், மீனிங் இல்லாமல் வச்சுக்கலாம். நட்சத்திரத்தோடு போய் தேனீங்கன்னா என் பிள்ளை பூச நட்சத்திரத்தில் போனேன், அதுக்கான சத்தங்கள் இது தான் அப்படின்னு நான் போய் தேனேன்னா அதுக்குள்ளவே மாட்டிப்பேன், வேறு பேர் எனக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் விசாலமாக வாழணும், தெளிவாக வாழணும், ரொம்ப சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் நட்சத்திரங்களுக்கான பேர்களை தாண்டி வச்சுக்கலாம். இப்போ நட்சத்திரத்தை நீங்கள் பேர் வைக்கிறீங்கன்னா அந்த ஜாதகக்காரர் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குதுன்றது அவருக்குமே தெரியறதில்லை. நிறைய ஜாதகக்காரெலாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் பிறக்கும்போது வானத்தில் அந்த நிலா எந்த நட்சத்திரத்து இருக்குதுன்னு பார்த்து அதுதான் நீங்கள் நட்சத்திரமாக ஸ்டாராக சொல்லுங்கிறீங்க. நீங்கள் பிறக்கும்போது ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரம் லக்னமாக இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது கூட கிடையாது. நிறைய பேர் ராசி நான் கேட்டால் சொல்கிறாங்க, லக்னம் கேட்டால் நிறைய பேர் தெரியாது. அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அந்தளவு தான் நம்ம ஜாதகத்தை புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை தாண்டி ஜாதகத்தை புரிஞ்சு வச்சுக்கல. ஸோ ஜாதகத்தை சரியாக புரிஞ்சுக்காத பட்சத்தை நீங்கள் நட்சத்திரத்தை கூட சிக்கிக்கின்னு தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் தாண்டி யோசிங்க. நிறைய பேர் ஆப்ஷன் கிடைக்கும். அந்த பிரச்சனை மீனிங்லெஸ் பேர்லாம் நீங்கள் போய் டிக்ஷனரியில் போய் தேடினீங்கன்னா அதுக்குள்ளே தான் தேடுறீங்க. புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள், புதுசாக நாலு லெட்டர் எடுத்து போட்டு ஒரு பேர் வச்சுருக்கேன். இப்போ பா, கக்கன் ஒரு பேர் புரியுதுங்களா? ஆனால் கக்கன் ஒருத்தர் இருந்துக்கிறாரு. ஆனால் அந்த அந்த மாதிரி நீங்கள் இல்லாத பேர் கூட புதுசாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா விற்கலாம். முதன் முதல்ல நாராயணன் நரன் ஒருத்தன் பேர் வச்சுக்கிறாருன்னா புதுசாக தான் வச்சுருப்பார். அப்புறமா நரனுக்கு ஒரு மீனிங் ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு பேர் வச்சு மீனிங்கே உருவாக்கணும். அந்தளவுக்கு சுதந்திரம் இங்கே இருக்குது. மிகவும் பெரிய வாழ்ந்த தலைவர்கள், மகாராஜாக்கள், இவர்களோட பெயர்களை நம்ம குழந்தைகளுக்கு வைக்கும்போது அவர்களும் அதே மாதிரி வளர்வார்களா? வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க. நீங்கள் ராஜராஜ சோழன் வச்சுட்டாக்கா நீங்கள் ஒன்று ராஜராஜ சோழனாக மாற முடியாது. கரிகால் பெருவளத்தான் நீங்கள் பேர் வச்சிங்கன்னா வாழ முடியாது. பாரியினோ ஓரியனோ அந்த கடையழு வளர்கள் பேர் வச்சிங்கன்னா நீங்கள் கடையழு வளர்கள் ஆக முடியாது. எத்தனையோ பிச்சைக்காரன் பேர் வச்சோம் பணக்காரனாங்கிறான். என்னுடைய 200 புக்குக்கு குப்புசாமின்னு ஒருத்தர் தான் வந்து உள்ள இதை எழுதியிருப்பார், 300 அணிதுரை எழுதியிருப்பார். ஆனால் அவர் குப்புசாமி, அவர் வசதியானவர், பேர் தான் குப்புசாமி. அவர் பெரிய கோடீஸ்வரன், நிறைய கோடீஸ்வரன் பேர் வச்சுருப்பாங்க. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி அப்படின்னு பாட்டு ஒன்று வரும். அது மாதிரி பேர் கோடீஸ்வரின்னு வச்சுருந்தாலும் நீங்கள் கோடீஸ்வரெலாம் ஆகிட முடியாது. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பேர் கூட கோடீஸ்வரி. காமராஜன் பேர் வச்சு கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறாங்க ஒரு சிலர். பேர் காமராஜ், ஆனால் காமத்துக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை, கல்யாணமே இல்லையாமல் இருக்கிறாங்க. நீங்கள் காமராஜனா வேற என்ன போயிட்டு போகிறீங்க? காமத்துக்கு ராஜான்னு பேர் வச்சா காமத்துக்கு ராஜா ஆகிட்டாரா என்ன? ஈந்திரன் பேர் வச்சுன்னு இருப்பான், பழைய வண்டி தண்ணு இருப்பான், பணக்காரனாக இருக்க மாட்டான். குபேரன் பேர் வச்சுருப்பான்,
ஆமாம், பணம் வாங்கின பத்து திருப்பி நம்ம சிறைச்சாலைக்கு போயிருப்பான். அதனால் பேருங்க நீங்கள் வச்சுருந்தாலும் ஆகிறதில்ல, உங்கள் மனம் தான் தெளிவாகணும். ஒரு கதையாக இருக்குது, நன்றி உணர்வில் நான் சொல்லி வச்சுருப்பேன். என்ன பண்ணிக்கிறாங்க, ராமர் எத்தனை வந்து கல் எடுத்து வந்து அனுமான் எத்தனை வந்து கல் கொடுக்குறாரு. அங்கே வாங்கி வைக்கிறவங்கலாம் ராமா ராமான்னு வைக்கிறாங்க, மிதக்குது. ராமருக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம பேர் சொல்லி வைக்கிறாங்க, பாலம் கட்டுறாங்க, ஈஸியாக இருக்குது, நம்ம ஒரு கல் எடுத்து வைக்கலாம்னு வச்சாக்கோ உள்ள போயிடுச்சு. என்னடா இது, நம்ம பேரை சொன்னால் நிற்குது, நாம வச்சா நிற்க மாட்டேன் அப்படின்னா. அவங்க வந்து ராமான்ற பேரை சொல்கிறதுல முக்கியமாக இல்லை, அவங்க உணர்வோடு வைக்கிறாங்க கடவுளே ராமா அப்படின்னு. ராமான்னா இவர் நினச்சிக்கிறாரு, அதுமாதிரி ராமருக்கு ராமருன்னு நினைப்பே அவ்வளோ அவ்வளோ மரியாதை இல்லை போகிறது. பொதுவாக ஒரு மனிதனை மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு அவன் அவனை மதிக்க மாட்டான். இப்போது நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிடுவாங்க, பிரதம மந்திரி ஆகிடுவாங்க, அமைச்சராகவே ஆகிடுவாங்க, அவங்களுக்கு அவங்க மேலே மரியாதை இருந்தால் திருடுவாங்களா? நம்ம சாவு போந்துக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சிருக்குது, இந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம், நம்ம எது வரைக்கும் திருடுதலம் பண்ணி அப்படி இதெல்லாம் அழிச்சிடலாம், இனிமேல் போட்டு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்ல அந்த வரல, அந்த பக்கம் வரலையே. அப்போ இடத்தினாலேயோ பொருள்னாலேயோ பேர்னாலேயோ ஒரு மனுஷன் இல்லை, மனசு தான், மனசு தெளிவு அந்த தான். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நட்சத்திர பேரும் அந்த பேரும் இந்த பேரும் ஜெயிக்கலாம் முடியாது, இல்லை மற்றவங்க தாத்தாங்க பேர்லாம் வச்சு நீங்கள் ஜெயிச்சிட முடியாது. எங்கள் தாத்தா பேர் வைக்கிறதுனால எங்கள் தாத்தா மாதிரி என்னால் வாழ முடியாது. பாட்டு நீங்கள் என்ன ஓட்ட முடியும் இப்படிலாம் கிடையவே கிடையாது. யாரோட பேர் வைக்கிறதுனாலும் நீங்கள் வாழ போகிறது இல்லை, உங்கள் பேருக்கான அர்த்தத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களுக்கு எதனா ஒரு பேர் இருக்கலாம், அந்த அதுதான் நான் சொன்ன மீனிங்லெஸ் பேர் கூட வச்சுங்கன்ட்டு. ஸோ தாத்தா பேர் வச்சுக்கிட்டு அப்படிலாம் ஆக முடியாது. பாரதியார்னு பேர் வச்சுட்டு அவரே அவர் சொந்த பேர் பாரதியார் கிடையாது, அவர் பேர் வேறு. பாரதிதாசனுக்கு பேர் கனக சுப்பரத்தினம். நீங்கள் இப்போ பார்க்குற நடிகருக்கு பேர்லாம் அது கிடையாது, எயிட் தராவோ நைன் தராவோ டென் தராவோ இருக்கலாம், ஆனால் இயல்பான பேர் அவங்களுக்கு அது கிடையாது. சௌகரியத்துக்கு அது மாதிரி மாற்றிருந்தாங்கிறாங்க. இப்போ பேசுகிற இவர் கூட செவியோகின்னு பேர் கிடையாது, இவர் பேர் சிவகுமார் தான். அப்போ பேர் வச்சதுனாலலாம் கிடையாது, அவ்வளோ நீங்கள் பேரே கூட மாற்றி வச்சுக்கலாம். அதனால் தாத்தா பேர் வச்சுட்டு அவங்க பேர் வச்சுட்டுலாம் நீங்கள் அவங்க மாதிரிலாம் மாற்ற பார்க்காதீங்க. பாவம் அந்த குழந்தைங்க யார் பேர் வச்சுட்டு அது மாதிரி இருக்குன்னாக்க என்ன பண்ணான், பாடுறவனுக்கு நெப்போலியன் பேர் வச்சுட்டு வீரனாருன்னா என்ன பண்ணுவான், அவன் எலி பார்த்த கூட ஊந்துருவான் மைக்கு வச்சு. சில பேர் கரப்பாம்பூச்சி ஊற்று பார்த்து கூட ஓடியாந்துருவான் திரும்பி. அவனுக்கு இப்போ நெப்போலியன் பேர் வச்சா என்ன ஆகுது, அது நெப்போலியன் அவர் ஆகமாத்திருத்து. இன்னும் சில பேருங்களாம் இருக்கிறாங்க வேணுட்டு, இந்த நாய்க பேர்லாம் வெள்ளக்காரங்க பேர்லாம் இங்கே ஊரில் வைப்பாங்க. தமிழ் இங்கே இங்கே வளர்க்குற நாய்க்கு பேர்லாம் ராபர்ட்டு ஜானு மைக்கேலு அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் பேர் வச்சா தப்பாக இருக்கும்ல, நம்ம ஊரில் இருக்கிற நாய்க்கு யாருன்னா நாராயணன் பேர் வச்சுருப்பான் பாருங்க. நாய்க்கு யாருனா நாராயணன் பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறீங்க, கோயின்சாமி நாராயண கூப்பிட மாட்டீங்க. நாராயண உயர்வான ஒரு நாய்க்கு வைக்கலாமா? ஆனால் வெளியூட்டுக்கு போய் வெளியூருக்கெல்லாம் போய் பாருங்க, செல்வி ஜானகின்னு பேர் வைப்பாங்க அவங்க வெளிநாட்டிலலாம். அவன் ஊர் பேர் வைக்க மாட்டான், அவன் ரீட்டா மேரி அதுமாதிரிலாம் வைக்க மாட்டான். ஜானகி அப்படி தான் வைப்பான். ஏன் லக்ஷ்மி வெளிநாட்டு நாய்களுக்கெல்லாம் பேர் வேறு பேர், இந்த ஊரில் இருக்கிறவங்களாம். ஏன்னா பேர் வந்து நம்ம வந்து அவமதிக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், பேர் எதவெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் மாடுகளுக்கு கொஞ்சம் உயர்வான பேருக்கெல்லாம் வைப்பாங்க, நாய்களுக்கு வைக்க மாட்டாங்க. மாடுகளுக்கெல்லாம் மகாலட்சுமி கோதாவரி மாடுகளுக்கு பேர் வைக்கும்போது அது பெண்களை இழிவுபடுத்துறது தானே, அதுவும் கூட அப்படிலாம் நம்ம இழிவுபடுத்து தான் நினச்சிக்கூடாது. பேர் இது அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு ஆளுக்கு ஏதோ ஒன்று வேணும், நீங்கள் குப்பன் பேர் வச்சுன்னு பெருசாக இருக்கலாம் அப்படி தானே, பிச்சைக்காரன் அப்படின்ட்டு முள்ள மாதிரின்னு பேர் வச்சு நல்லவனாக இருக்கக்கூடாதா அப்படின்னா வச்சுக்கலாம். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தான் போதும். எனக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் கம்மண்ட தேவையாக பையன் போது ஒரே சந்தோஷமாகிடுவேன், பா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் உயர்வாக யாரா சொல்ல முடியும்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மா தேவரடியார் நான் வர பிள்ளை, ரெண்டாவது ஜாதியில் மட்டுமான என்னை பிள்ளைமாராக்கிட்ட வரோம். பல கோணங்களில் சந்தோஷப்பட்டு போனேன் கீழே கம்மண்ட நான், புரியுதுங்களா நான் சொல்கிறேன்ட்டு. பேரில் மேட்டார்னா தாத்தா பேர் வைக்கிறது பாட்டி பேர் வைக்கிறதுனாலலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நான் யார்னு எனக்கு புரிஞ்சிச்சானா, பேர் ஒரு விஷயம் இல்லை. சாய் தர்மா ட்ரஸ்ட், ஜேஎம்பி ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும், ஏழைகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது. பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது. நன்றி, ஆத்மா வணக்கம். கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே, நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே, குடையை கண்டோமே. பையக்குள் வாழ்வாங்கு வாழ்பவரே.
தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே. பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு கலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே. மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாய் எங்களையே, என்றும் காப்பாய் எங்களையே.